450 மேலே வில்லேஜஸ் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட போகிறது. அவர் பேர் என்ன? ஒருத்தர் பண்ணோம், அவர் ஒருத்தர் அந்த பண்ண போகிற ஒரு இன்றைக்கி அவர் தான் மெயினாக பண்ணிகிட்ருக்காங்க. இஸ் ரிட்ரீவிங் ஆல் தி லேக்ஸ். ஸோ அவரை வச்சு நாங்கள் இந்த மெயின் மாடை எடுத்துகிட்ருக்கோம். ஸோ எவ்ரி மாதம் நாங்கள் ஒரு ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணுறது எங்களோட பிளான். தட் இஸ் அ ஃபியூச்சர் விஷன். தேங்க்யூ. வேறு எங்கெங்கெல்லாம் திருவாடனை திருவாடனையில் ஸ்கூல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வால்பாறையில் ஸ்கூல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காளையார் கோயிலில் ஒரு எஜுகேஷன் அகாடமி, அதாவது கஷ்டப்பட்டு படிக்கிற பசங்க ஏழை மாணவர்களுக்கெல்லாம் பேங்க் எக்ஸாம்ஸு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற விதமாக எங்களுடைய மாட்டின் அரங்கம்னு ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி அவங்களோட கம்ப்ளீட் எஜுகேஷனை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு தேவையான தங்குற வசதி, ஹாஸ்டல் வசதி எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஈவெண்ட்டு காளையார் கோயிலில் நடந்தது. அதுக்கடுத்து இந்த ஈவெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் நம்ம டீமு எங்கள் தலைவர்களோட லீடர்ஷிப்பில் அயராது நம்ம டீம் உள்ளே ஒர்க் பண்ணி, இதில் என்ன சேலஞ்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே வச்சுக்கிட்டே வேலை செய்யணும். யாருக்கும் இது வரைக்கும் எந்த அடியும் படாமல் ரொம்ப பாதுகாப்பாக அவங்களோட படிப்பு கெட்டு போகாமல் ஒரு நாள் கூட லீவ் கொடுக்காமல் அவங்களையும் படிக்க வச்சுட்டு இந்த வேலையை நாங்கள் முடிச்சுருக்கோம். இதை நாங்கள் மெயினாக பண்ணதுக்கு காரணமே இந்த ஸ்கூலை ஒரு உதாரணமாக தமிழ்நாட்டில் நிறைய பிஸ்னஸ் கார்பரேட்ஸு அவங்களோட சிஎஸ்ஆர் விங்கில் இதே மாதிரி நிறைய ஸ்கூலை அடாப்ட் பண்ணி நல்லபடியாக கொண்டு வந்தால் ஏழை மாணவர்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்கும்ன்றது தான் இந்த ரோல் மாடலாக எங்கள் சேர்மனோட விஷனை நாங்கள் இந்த ஸ்கூல் மூலமாக பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் ராக்கெட் ஸ்பேஸ் ஜோன் இந்தியான்ற நிறுவனத்தோடு சேர்ந்து நம்ம குரூப் இணைந்து பண்ணோம். அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நியூஸ் விஷயமாச்சு. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் ராக்கெட்டு ஸ்பேஸ் ஜோன் இந்தியா லான்ச் பண்ணியிருக்கு. அது முழுக்க முழுக்க நம்ம சிஎஸ்ஆர் சப்போர்ட்டில் 4 கோடி ரூபாய் கொடுத்து நடந்த ஈவெண்ட் அது. அதுவும் வெற்றிகரமாக முடிஞ்சது. அடுத்த ஈவெண்ட்டு பெரிய ஈவெண்ட்டு வந்து இந்த ஸ்கூலில் அடாப்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் ராமநாதபுரத்தில் பாய்ஸ் ஸ்கூலு கேர்ள்ஸ் ஸ்கூலு டாய்லெட்ஸ் பண்ணுறது அது ஒரு 7 கோடி ரூபாய்க்கு அங்கே ஊரில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவு எஜுகேஷனில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூலை நாங்கள் தத்தெடுத்ததுக்கு மெயின் காரணம் வந்து எங்களுடைய கார்பரேட் எங்களுடைய லொக்காலிட்டி எங்கள் கார்பரேட் ஆஃபீஸுக்கு நியர்பை உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்னால தான் இதை நாங்கள் தத்தெடுத்தோம். ஏன்னா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு உங்கள் லோக்கல் ஏரியாவை டெவலப் பண்ணுங்கன்னு தான் கவர்மெண்ட்டே என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஸ்கூலை தத்தெடுத்துக்கான ரீசன். ப்ளஸ் இங்கே வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பசங்களும் படிக்கிறாங்க. அதனால் இந்த ஸ்கூலை வந்து நாங்கள் முழுக்க முழுக்க எடுத்து டெவலப் பண்ணி இனி வரும் காலங்கள்லேயும் இந்த ஸ்கூலோட மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி, லைப்ரரியன் இதுக்குன்னு தனியாக கம்ப்யூட்டர் கிட்டத்தட்ட 6,300 பேர் இதுக்குன்னு பண்ணிடுறீங்க. 79 பேர் அவங்க அந்த பணியை செய்வாங்க. இதை நம்ம தமிழ்நாடு முதலாம் வச்சு கிட்டத்தட்ட 6,300 பேர் அவங்க போட்டிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் 1,000 பேர் எங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த 1,000 பேரும் போட்டுருக்காங்கன்னா டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த எம்எஸ்சி சொல்ற மாதிரி பிரச்சனை வரும். அமரன் படம் ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்கும் போது அமரன் படத்தை பள்ளிகள்லயும் கல்லூரிகளையும் போட்டு கட்டணும்னு ஒரு கருத்தை வந்து பாஜக எம்எல்ஏ மாநில அது அவருடைய கருத்து.